ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th Standard Max சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்பர் 2.44 பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் இந்த மாதிரி கொஷின் தான் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுங்கிறது ஏபிக்கும் சரி அதே மாதிரி ஜிபிக்கும் சரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிற கொஷினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் என்ன பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி இஸ் 343 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் வந்து 343 அப்படின்னு கொடுத்துட்டு, அந்த சம் இஸ் சம்ங்கிறது என்ன, கூடுதல் கூடுதல் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 91/3 அப்படின்னு கொடுத்துட்டு மூணு உறுப்பு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இதுக்கான ஃபார்முலா, அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு தனியாக, 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு தனியாக கொடுத்துருந்தோம், கரெக்டா? ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் ஜிபியில் தனியாக இருக்குது, ஏபியில் தனியாக இருக்குது. ஸோ ஜிபியில் என்ன வரும் அப்படின்னா ஏபிஆர் ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், எப்பவும் போல ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் டு ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூணு நம்பரோட ப்ராடக்ட் பெருக்கல் பலன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மூன்று அடுத்தடுத்த உறுப்புகளோட பெருக்கல் பலன் வந்து 343-னும் கூடுதல் வந்து 91/3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மூணு உறுப்புகள் என்ன, அடுத்தடுத்த உறுப்புகள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெருக்கல் பலன் வந்து 343, ஓகே. இதே வந்து சம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 91/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம டு ஃபைண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள், இதை தான் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே மூன்று அடுத்தடுத்த உறுப்புகளை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் நம்ம போடலாம். ஸோ ஃபார்முலா லெட்டுன்னு எடுத்துலாம். ஸோ லெட் த 3 consecutive terms B அப்படின்னு எழுதிக்குங்க. ஸோ consecutive terms B என்னன்னு எழுதிக்கலாம், ABR AAR. இதை மாற்றக்கூடாது, ஏன்னா அடுத்தடுத்த உறுப்புகள் அப்படின்றதுனால இந்த டேர்மை மாற்றாமல் அப்படியே ஃபர்ஸ்ட் டிவைடில் நெக்ஸ்ட் ஏ அடுத்தது ஏஆர் அப்படி தான் வரணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்குற கிவன் படி ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மூணையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணிடலாமா? ஸோ ABR இன்டு ஏ இன்டு ஏஆர், மூணையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 343. ஸோ மூணையும் பெருக்கும் போது என்ன நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 ஸ்ட்ரைக் அவுட் ஆகி A³ = 343 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 343 நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 பண்ணலாம், சப்போஸ் ஆர் 28 வரும். ஸோ எகெயின் நம்ம வந்து இது பண்ணோம்னா 9 × 63 சொல்லிட்டு வரும். ஸோ எகெயின் 7 பண்ணால் 7 times, அப்போ என்ன வரும், 7³ கிடைக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A³ = 7³. ஸோ இந்த க்யூப் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏவோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு, 7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு, கரெக்டாக 7 சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 7 இது ப்ராடக்ட்ல கிடைச்ச ஆன்சர், இதே சம்முக்கு தனியாக போட்டு அதுக்கு வந்து நம்ம ஏ ஆர்க் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். அப்படியே நான் கொஞ்சம் கீழே வந்தேன் அப்படின்னா, இப்போ வந்து சம் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ சம் அதே மாதிரி சம் ஒன்று ஆட் சிம்பிள் போடுமா, ஸோ ABR பிளஸ் ஏ பிளஸ் ஏஆர். ஸோ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்து விடை கிடைக்குது அப்படின்னா 91/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் வந்து ஏவை ஃபுல்லாக காமனாக வெளியே எடுக்கிறேன், உள்ளே என்ன இருக்குன்னா 1/6 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே வந்து 6 இருக்கும், ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 91/3. ஸோ இதில் நமக்கு ஏவோட மதிப்பு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி 7 அப்படின்னு தெரியும், அதை கீழே சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம போடலாமா? ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கீங்களா, ஏன்னா இந்த பெரிய ப்ராசஸ் இல்லையா? சரி ஓகே, இப்போ வந்து நான் ஏக்கு வந்து என்னென்னு கொடுக்க போகிறேன், 7 × 6 ஹோல் எல்சிஎம்மாக எடுத்தோம்னா இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் இங்கே 6 வரும், இங்கே R² அப்படி தான் நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்துட்டு 91/3 வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே வச்சுட்டு இந்த R = 91/3 இந்த மல்டிப்ளேல இருக்கிறது இங்கே வந்தால் டிவைடில் வரும். ஸோ டிவைடில் போடுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 7 × 7 இங்கேயும் வந்து 7 × 7 ரிமைனிங் 2, 7 × 3 = 21 வரும். அப்போது நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 1/R பிளஸ் R² வரும். ஸோ இந்த 3-ஐ இங்கே விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை நான் இங்கே பண்ண போகிறேன். பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன டேர்ம் மீதி இருக்குது, 3 மட்டும் இருக்குது. இங்கே என்ன டேர்ம் இருக்குது, 13. தட் மீன்ஸ் 13/3 இங்கே இருக்குது,
அடிபட்டதுக்கு அப்புறம் ஓகேவா. ஸோ அப்போ 3 × 1 + r + r² விச் இஸ் ஈக்குவல் டூ, இங்கே 13 ஆல்ரெடி இருக்கா நியூமரேட்டரில், இன்ட்டு ஆர் ஓகேவா. இப்போ இந்த 3 நான் என்ன பண்ணுறேன், உள்ளே விட்டு உள்ளே விட்டு உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கணும், 3 1 3 1 3, அடுத்தது 3 × r 3 r, அடுத்தது 3 × r² + 3 r². இங்கே 13 r இருக்கு, ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா -13 r = 0 அப்படின்னு கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் டேர்ம் அந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ ஸ்கொயர் டேர்ம் என்ன, 3 r². நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்கேயும் ஆறு இருக்கு இங்கேயும் ஆறு இருக்கு, அப்போ 13ல 3 போச்சு அப்படின்னா -10 r அப்படின்னு கிடைக்கும். ஸோ +3 = 0. ஸோ இப்படி ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும் நமக்கு, கரெக்டா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம், என்ன ஃபைன் பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணுவோம். ஸோ நடுவில் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10 இருக்கு. ஸோ -10 கூட்டினா -10 வரும், தட் மீன்ஸ் சம்மு மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு 3 இருக்குது இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ என்ன வரும், 9 வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 9 1 ஆர் 9 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் மைனஸ் போட்டு இங்கேயும் மைனஸ் போட்டுன்னா 9 -9 -1 -10 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா, விச் இம்ப்ளைஸ் 3 r² இந்த -10 r மட்டும் நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ -9 r - r, -r னா -1 r, நீங்க 1 போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ +3 = 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது ரெண்டுலயும் காமன் டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா 3, அப்புறம் ஒரு r, இது ரெண்டையும் வெளியே எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும், இங்க இன்னொரு r இருக்குமா ஸ்கொயருக்குனால மைனஸ், இங்க 9ல 3 போச்சுன்னா மீதி இன்னொரு 3 இருக்கும், ஆரை வெளியே எடுத்தாச்சு ஓகே சூப்பர். ஸோ இங்கே ஆர் மைனஸ் 3 வரனால இங்கேயும் ஆர் மைனஸ் 3 தான் வரணும், அதனால என்ன பண்ணுறேன், -1 காமனாக வெளியே எடுத்தோம்னா இந்த இடத்துல அப்படியே ஆர் வந்துடும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா -(-) கிடைச்சிருமா. ஸோ அதுக்காக உள்ள மைனஸ் போட்டு இன்ட்டு 3 போகிறோம். இப்போ ப்ராக்கெட்லேயும் நமக்கு ஈக்குவலாக வந்தது மீதி வந்தது. ஸோ மீதி வெளியே இருக்க டேர்மை நம்ம என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா, இங்கே 3 r, இங்கே ஒரு -1, ஸோ -1 இது ஒரு டேர்ம் ஆகும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது r - 3 = 0 அப்படின்னு இது ஒரு டேர்மாக வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நான் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, 3 r - 1 = 0 அப்படின்னு வரும்போது 3 r = 1, அப்போ ஆரோட மதிப்பு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோட ஆன்சர் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆர் பார்த்தீங்கன்னா r - 3 = 0 வரும்போது r = 3 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஏற்கனவே நம்ம ஏவோட மதிப்பு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், மேல போய் பாத்திரலாமா. சோ ஏவோட மதிப்பு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7 சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், கரெக்டா. சோ இந்த 7ங்கறத நான் கீழே போய் போட்டு இந்த டேர்ம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணேன், தட் மீன்ஸ் a/r a r னு சொல்லிட்டு கீழே எழுதி நான் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் ஓகேவா. சோ மறுபடி நம்ம கீழே போயிடலாம். சோ கீழே போயிட்டு இப்போ தேர்ஃபோர் எழுதிடலாமா ஃபைனல் ஆன்சர், இங்க எழுதலாம் இங்க எழுதலாம். அப்போ 3 consecutive டேர்ம்ஸ் இன் ஜிபிஆர் ஆர் அப்படின்னு போட்டுட்டு என்ன வரும், a/r a ar. ஸோ இதுதான் வந்து க்வெஸ்சனு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இஃப் நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் எடுக்க போறேன். ஸோ எதுக்கு மேம்னா, ஏன்னா நமக்கு ஆர் ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல, ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனா எடுத்து நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவோட மதிப்பு 7 காமன் அதே தான், ஆரோட மதிப்பு 1/3 இருந்துச்சுன்னா என்ன வரும், அதே மாதிரி ஏவோட மதிப்பு 7 அதே 7, ஆரோட மதிப்பு இந்த மாதிரி 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஆன்சர்ஸ் இப்போ நம்ம எழுதிடலாமா. ஸோ எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏவோட மதிப்பு 7ங்கும்போது இந்த ஃபார்மெட் கரெக்ட், இந்த ஃபார்மெட். அப்போது a/r ங்கும்போது 7/r வேல்யூ 1/3 வரும். அப்போ இது உள்டாவாக போச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும், 7 3 = 21 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏங்கிறது இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7 போட்டுக்கலாம். ஏஆர் அப்படிங்கும்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்னென்னு கிடைக்கும், நமக்கு 7/3 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா. இன்கேஸ் இதை நம்ம ரஃப் பண்ணிடலாம், இது நமக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக பண்ணது ஓகேவா. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஏக்கு 7ன்னு கொடுத்துடலாம், ஆறுக்கு 3ன்னு கொடுக்கலாம். ஸோ 7ன்னு கொடுத்தோம்னா 7/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ 7/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு a/r முடிஞ்சிச்சு, அடுத்தது a வந்து 7 அப்படியே தான் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 7 3 = 21 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதோட
ஆன்சர் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் நம்ம கண்டிப்பாக எழுதணும் மேம், ஒன்று மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்லாம் கொஷின் கேட்கக்கூடாது. ஸோ ரெண்டு ஆன்சருமே கண்டிப்பாக நம்ம எழுதணும், எழுதுனா தான் நமக்கு மார்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட ரெண்டு ஆன்சர். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்பர் 2.44 முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவோட உங்களை மார்வல் மேட்ரிக்ஸ் அகாடமியில் நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், பை ஃப்ரம் மார்வல் மேட்ரிக்ஸ் அகாடமி. வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு உங்களுக்கு மார்வல் மாலாடு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அகாடமி அகாயி பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிட்டா லைக் லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் யாய் பண்ணுங்க, பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சப்பி பண்ணுங்க, பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ.